இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில் அந்தந்த வாரத்துக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக செலெக்ட்ருக்காங்க அந்த வகையில் இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலிருந்து பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்று வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பற்றியும் சார்கிட்ட இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்த்திடலாம் வணக்கம் சார் வூம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதித்யாயஷ ஷ்ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார்கிட்ட தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லி அதில் உள்ள யோகங்கள் என்ன பலன்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார்கிட்ட தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் முதலாதா நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட நீங்க பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த நம்பர் டபுள் ட்ரிபிள் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டின் நிகழ்ச்சி தினம்தோறும் இதுவரைக்கும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பார்க்க பாருங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்துக்கான பலன்களை உங்க வாயால கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க சோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை ஆயிரம் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசைக்கு இணையாகாது அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கேற்ப இன்றைக்கி அற்புதமான ஆடி அமாவாசை இருந்துகிட்டு இந்த ஆடி அமாவாசையில் வெறுமனே மோட்ச தீபம் ஏத்துறது அப்படிங்கிறத விட பெரியவங்களை நினச்சி முன்னோர்களை நினச்சி உங்களுடைய வீட்டிலேயே சிறு படையலிட்டு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதும் மிகப்பெரிய நன்மைகளை அல்லது பெரியவங்களுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை அதாவது தாத்தா கொள்ளுத்தாத்தா கொள்ளு பாட்டி அப்படிங்கிறத விட உங்களுடைய ஏழு தலைமுறைகளுக்கு உண்டான பெரியவங்களுடைய மறைந்தாலும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனசில் வந்து மறையாமல் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பான அமாவாசையாக ஆடி அமாவாசை அன்றைக்கி இருந்துகிட்ருக்குது அற்புதமான சிறப்பு அதுக்கப்புறம் புதன்கிழமை பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரம் திருவாடி பூரம் சொல்லக்கூடியது பெண்கள் வந்து பெண்மையை உண்மையாக மதிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி பெண்மையை உண்மையாக மதிக்கிற ஆண்களுக்கும் சேர்ந்து பூரணமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உயர்வுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சிகரங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஆடி பூரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது திருவாடிப்பூரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சதுர்த்தி திதி ஆடி மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி வந்து அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சதுர்த்தி திதி இருந்துகிட்டு இருக்குது சதுர்த்தி அப்படின்னாலே வந்து தேவையில்லாத சங்கடங்களுக்கு தீ வச்சு கொளுத்தின மாதிரி இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி சனிக்கிழமை சஷ்டி திதி இருந்துகிட்டு இருக்குது சஷ்டி திதி பொதுவாகவே பெண்களுடைய வழிபாடு கார்த்திகை பெண்கள் வழிபாடு நிறைய பேர் சஷ்டி அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிறது சிகரம் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிறது தொடுத்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அருமை இந்த வாரத்தில் உள்ள சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் ஸோ முதலாவது தான் மேஷ ராசி பற்றி சொல்லுங்கள் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே வாகன ஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத விட இந்த வாரம் முழுவதும் ஒரு அதிகாரமாகவே ஒரு மிடுக்காகவே ஒரு தெளிவாகவே நடக்கக்கூடிய உங்களுடைய நடை உடையில் கூட ஒரு மிடுக்கு தெரியக்கூடிய இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் அதிகாரம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால கடந்த கால சங்கடங்கள் விலகக்கூடிய வாரமாகவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாகவும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது கலை சார்ந்த வந்து நல்லதொரு நிலை அமையக்கூடிய அல்லது உங்களுடைய நீண்ட நாள் கலையுலக மற்றும் திரையுலக ஆசை நிறைவேறக்கூடிய வாக்கியங்கள் இந்த வாரம் அதிகமா வந்துட்டு இருக்கோம் குறிப்பாக நடனம் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய வெளிநாட்டு பயணங்களும் திடீர் பிரபல்யங்களும் அமையும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்துல கண்கண்ட தெய்வத்திற்கு பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கறது முக்கியங்குறத புரிஞ்சுக்கணும் திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய ஒரு வாரம் ஆர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வருமானம் அதிரி அதிகரிக்கும் பண வருமானம் மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அதே இரண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் குடும்ப செல்வாக்கு மிகுதியாகும் குடும்பத்தில் பெரியவங்க முதல் சிறியவங்க வரை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய திடகாத்தரமான திரேகம் பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் புதிய தொழில் ஆரம்பி கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நலமாக இருக்கிறோம் இருக்கிறோம் புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது குடும்பத்தில் வந்து கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க கடகராசிக்கு எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை ஆரம்பத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று அதில் சூரிய பகவானோடு சேர்ந்து அந்த சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்திய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு அமாவாசை யோகம் புத ஆதித்திய யோகம் அம்ச யோகம் இந்த மாதிரி மூன்று யோகம் இருக்கிறதுனால கண்ணை மூடிகிட்டு எந்த வேலை செஞ்சாலும் கண்ணை திறந்து கண்ணும் கருத்துமாக கவனமாக வேலை செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிறத விட கண்ணை மூடிகிட்டு வேலை செஞ்சால் கூட நீங்கள் செய்கிற காரியத்தில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடியது அதில் லாபங்கள் கிடைக்கக்கூடியது உடல் ரீதியான சேமங்கள் கிடைக்கக்கூடியது பெண்களை பொறுத்த அளவுக்கு உடலில் உடல்ல திரேகத்தில் உங்களுடைய முகத்துல வந்து ஒரு பொழிவு தேசஸ் என்று சொல்லக்கூடிய யோகமான பொழிவு நம்ம வந்து வெறுமனே கிரீன் அல்லது பவுடர் உபயோகப்படுத்தி அழகாக தெரிகிறோம் சிறப்பாக தெரிகிறோம் அப்படிங்கறத விட இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு தேசஸ் அதாவது யோகம் அப்படின்னு கிடைக்கணும் இல்லையா அந்த யோகம் கிடைக்கக்கூடிய இந்த இந்தவாறு அதிகமா வந்துட்டு இருக்குது பெண்களுக்கு இனம் புரியாத மன சந்தோஷம் பெண்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக தொந்தரவுகள் மனம் விட்டு சொல்ல முடியாமல் தொந்தரவு இருக்கும் அந்த மாதிரி மறைமுக தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் யாகத்தில் கிடைக்காத யோகம் நல்ல தியாகத்தால் கிடைக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால அத்தியாவசிய தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும் அதே உங்களுடைய ஜென்ம ராசியில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சமாதானங்கள் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் கடன் தொலை இருந்துன்னா அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அயன ஜயன போக பாக்கிய விரைஸ்தானத்தில் இருக்கிறது சுப விரயங்களும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் காரியங்கள் இந்த வாரத்தில் நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகளை வந்து நாளும் பொழுதும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வளமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஜெயமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தித்திப்பாக இருக்கும் தடைப்பட்ட சுப கூட இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கண்ணீர் ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொன் பொருள் பூமி வாங்கிறது நகை வாங்கிறது மருத்துவ சம்மந்தப்பட்ட வகையில் சாதனை பண்ணுறது அல்லது நம்ம எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த தொழிலில் வந்து சிறப்பாக வரக்கூடியது அல்லது பொறுப்பாக வரக்கூடியது வெறும் காகிதம் விற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி காகிதம் பொருகிக்கிட்டு இருந்தாலும் சரி கப்பலவே விற்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சரி அனைத்து தொழிலும் நீங்கள் நினைத்த மாதிரிக்கு மேலான மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் உங்களுக்குன்னு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த வாரம் முழுவதும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஐந்து வயதில் பாட புத்தகத்தையும் ஐம்பது வயதில் வாழ்க்கை தத்துவத்தையும் புரிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுக்கான முன்னேற்றங்கள் பெண்களுக்கான தகுதி அதிகரிக்கும் பெண்களுக்கான வெகுமானங்களும் வருமானங்களும் இந்த வாரம் மிகுதியாக இருந்துகிட்ருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு அயல்நாட்டு பயணங்களில் இதனால் வரை இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உத்தியோகம் அமையல அல்லது உத்தியோகமே கிடைக்கலன்னு கவலைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த வாரம் புதன் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில்

எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை லக்கணத்தில் கேது இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சுக்களில் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் குறிப்பாக மனைவி கிட்ட பேசும்போது கவனம் அப்படிங்கிறத விட சில நேரங்களில் மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் அதாவது மனைவி மூலமாக யோகம் கிடைக்கிறது அல்லது மனைவி வழி சொத்துக்கள் இருக்கும் இல்லையா நம்ம தொழில் பண்ணணும் அல்லது வியாபாரம் பண்ணணும் அல்லது வேறு வகையான முயற்சி பண்ணணும் இருக்கிற கை காசு இழந்துட்டுமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த மனைவி வழி சொத்துக்களில் வந்து இது கிடைக்க வேண்டியது கிடச்சிருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே நல்லதாக இருக்குமே நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி மனைவி வழி சொத்துக்கள் கடந்த காலங்களில் வாராமல் இருந்தால் கூட அந்த மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதலும் கிடைக்கும் சொத்து மட்டும் இல்லைங்க மன ஆறுதல் இருந்தால் போதும் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஆறுதலாக வாழ முடியும் அந்த ஆறுதல் வந்து மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் குறிப்பாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது சரும நோய் என்று சொல்லக்கூடிய தோல் நோய் இருந்துருவீங்களே அந்த தோல் நோயிலிருந்து முழுவதும் விடுபடக்கூடிய பாக்கியத்தை செவ்வாய்க்கிழமை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் உணர முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருக்கிறது நல்லதா இருக்கும் மனைவி வழி கிடைக்கக்கூடிய சொத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராசிரமம் அப்படிங்கிற பயம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இருக்கிற கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும் அதில் சந்திராசிரமம் அப்படிங்கிறது அவ்வளோவாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கும் பொழுதான் சந்திராசிரமம் பாதிக்குதுங்கிற விஷயத்தையும் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் அது கூட ஒரு சில ராசிகளுக்கு பாதிக்கிறதில்ல ஒரு சில கோச்சாரப்படி பாதிக்கிறது இல்லைங்கிற ஒரு உத்வேகத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அஷ்டமஸ்தானத்திலேயே சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எல்லவு கூட சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காது மாறாக ஏற்றத்தையும் எதிர்பாராத மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களையும் நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சந்திர பகவானும் புதன் பகவானும் ஏன் உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறாங்க அப்படிங்க விஷயத்தை நீங்க மறந்துட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை புரிந்து அல்லது உண்மையை மதித்து நடப்பது நல்லது ஏமாற்றம் இல்லாத நல்ல மாற்றம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் புது பொழிவோடு வளம் வரக்கூடிய நீங்கள் உத்தியோகம் போயிட்டு இருந்தேன்னு வைங்களே சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே சொந்தமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அந்த வியாபாரத்தில் வந்து வெகுமதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு தனலாபம் இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக பாதையோரம் பழம் வைக்கிறவங்க கீரை வைக்கிறவங்க ஏன் சாமிக்கு உண்டான பூ வைக்கிறவங்க இந்த மாதிரி புஷ்பம் வைக்கிற இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரமாக இருந்தால் கூட அந்த சின்ன சின்ன வியாபாரத்தில் உங்களுடைய மனசில் வந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது மனோ திருப்தி லாபம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சா கூட மன திருப்தி கிடைக்காம நிறைய பேர் இருந்துப்பாங்க அந்த மனசில் வந்து மகிழ்ச்சி இந்த செய்கிற தொழில் வந்து திருப்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அமோகமாக இருந்துட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக பிளாட்பார்மில் பாதையோரம் ஒரு இடம் பிடிக்கணும் இல்லையா ஒரு கீரை விற்கிறா இருந்தாலும் சரி அல்லது இட்லி விற்கிறாப் இருந்தாலும் சரி வெறும் வேர்க்கடலை இருந்தாலும் சரி ஒரு சின்ன மக்காச்சோளம் இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் நமக்கு நம்ம ஒரு கடை போடுறதுக்கு அல்லது இட்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அது வாடகையும் இல்லை சொந்தமும் இல்லை ஆனால் கடை போட வரைக்கும் அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மதிப்பாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதும் நல்லது ஸோ சிறு தொழிலே செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்து கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது குறிப்பாக ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாக விலகும் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோட தவிடுபடியாகும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளில் எதிரிகள் கூட உங்களுக்கு வந்து சிறப்பு அதாவது எதிரிகள் மூலமாக கூட உங்களுக்கு சிறப்பு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அமைச்சிக்க முடியும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான ஒரு சந்தர்ப்பங்கள் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சகோதரி வகையில் வந்து உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருந்து அவங்க வகையில் உங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் கசந்த காலமாக இருந்தால் கூட அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நன்மையான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் மாமன் மச்சான் தாய் மாமன் சொல்லும் இல்லையா இந்த புதன் வந்து ஆரம்பத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்வது நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சாதகமான ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் அப்பா பண்ணக்கூடிய முயற்சிக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அம்மா எடுக்கக்கூடிய அறிவுரைகளுக்கும் அம்மா சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கும் அம்மா சொல்லக்கூடிய முன்னேற்பாடுகளுக்கும் நல்ல ஒரு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய முன்னேற்பாடுகளுக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி புத்திரர் வகையில் வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் புத்தரர் வகையில் நினைக்கக்கூடிய காரியங்கள் குறிப்பாக இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து நல்ல பிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு சில பேருக்கு படிப்புங்கிறத வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் இன்னும் சில பேருக்கு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஓவியம் வரைகிறது அல்லது விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது பேச்சு போட்டிகிட்டு இருக்கிறது சாதாரணமாக பாடுறது அல்லது பேசக்கூடிய விஷயங்களே வந்து எதுக்கு மூனையோடு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்காமலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும் இன்னும் சில பேருக்கு படிப்பறிவே இல்லாமல் இருந்தால் கூட அடுத்த மொழி பேசக்கூடிய அடுத்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வமும் அந்த அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமும் இந்த இந்தவாறு அதிகமாக வந்துட்டுருக்கும் ஒரு தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு

ஆசைப்படுற சார் பொதுவாக லட்சுமி கடாஷியம் உள்ள ஒரு விஷயம் எதுனா உப்பு இந்த உப்பு வந்து நம்ம வீட்டுகள் எல்லாருமே கிச்சன்ல தான் வச்சிருப்போம் ஆனா கிச்சன்ல எந்த இடத்துல சரியா வைக்கணும் சார் இந்த உப்பு அதை பத்தி சொல்லுங்க லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது உப்பு மட்டும் இல்லைங்க அதாவது உண்மையான மனைவி உண்மையான பெண்கள் பத்தினி பெண்கள் ஏன் சாதாரணமாக கை குழந்தையோட உதடு கை குழந்தையோடைய நெற்றி பகுதி பெண்களுடைய இடது பக்கம் இடது பக்கம் நெற்றி அதே மாதிரி ஆண்களுடைய வலது உள்ளங்கை பெண்களுடைய வலது உள்ளங்கை உங்களுடைய மோதிர விரல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சியம் உள்ளதாக நமக்கு சாதாரணமாக இறைவன் கொடுத்துருக்கிறாரு நம்ம எல்லோருமே நம்மகிட்ட இருக்கிறத விட்டுட்டு ஊரில் யார் நல்லவங்க அப்படின்னா ஊரில் உள்ளவங்களை அல்லது வந்து சருத்தத்தில் உள்ளவங்களை புராணங்களில் உள்ளவங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுடைய அம்மாவோ சகோதரியோ மனைவியோ மகளோ அதை விட நல்லவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் அந்த வகையில் இந்த உப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டிலேயே நிறைய பேருக்கு அந்த லட்சுமி கடாசம் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து தெரியறதில்லை இருந்தாலும் உப்பு அப்படிங்கிறது எந்த நாளிலும் எந்த காலத்திலும் மக்கி போகாத தன்மை இந்த உப்புக்கு இருக்கிறதுனால அந்த உப்புக்கு வந்து லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது உப்பு அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லட்சுமி கடாட்சம் இருக்கிறதாக நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் தப்பாமல் இருக்கும் இருந்துதான் இருக்கும் அந்த உப்பு வந்து எல்லோரும் வீட்டிலும் சமையல் பகுதியில் இருந்துகிட்டு இருக்கோம் அதே உப்பு வந்து பூஜை அறையில் வந்து மண் விளக்கில் மண் பாத்திரத்தில் உப்பு போட்டு வைக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த காலத்தில் வந்து மண் பாத்திரத்தில் உப்பு போட்டு வச்சுருந்தாங்க அது லட்சுமி கடாட்சம் மட்டுமல்ல மண் பாத்திரத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து அதாவது அதிகாரமாகவோ எதேச்சியாகவோ கவனம் இல்லாமலாம் பயன்படுத்த முடியாது மண் பாத்திரத்தை கையில் எடுக்கும் பொழுதே உங்களுடைய மனசில் வந்து ஒரு பதைப்பதைப்பு ஒரு பொறுப்பு இருந்துகிட்டு இருக்கும் நிதானத்தோடு கையாள முடியும் அந்த நிதானத்தோடு கையாளக்கூடிய அந்த மண் பாத்திரத்தில் வந்து உப்பு போட்டு வைக்கிறது அகல் விளக்கில் உப்பு போட்டு வச்சு அந்த உப்பு போட்டு வைக்கிற இடத்துல வந்து அந்த பூஜை அறையில் வந்து விளக்கேற்ற நல்லது வந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதகப்படி யோகம் இருக்குது ஜாதகப்படி நல்லது இருக்குது இருந்தாலும் எனக்கு வீட்டில் வந்து நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க உங்களுடைய பூஜை அறையில் நாலா மூளையிலும் வந்து உப்பு வைக்கிறது அகல் விளக்கில் உப்பு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் உப்பு இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத பூச்சி புழுக்கள் அல்லது விஜ ஜந்துக்கள் வர்றதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வாழ்நாளில் உணர முடியும் அதே மாதிரி அந்த உப்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் காலையில் எழுந்தவுடனே நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா பூஜை ரொம்ப இருக்கிற சாமி படத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த அகல் இருக்கக்கூடிய உப்ப பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வே வரக்கூடிய தப்பு சம்மந்தப்பட்ட தப்பு தண்டாகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐஸ்வர்யம் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு குளித்தாலும் எவ்வளவு இளமையாக இருந்தாலும் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவோ சுறுசுறுப்பாகவோ இருக்க முடியாது ஆனால் காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ சூரிய உதயம் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவோ அது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ இந்த அகலுக்கு இருக்கக்கூடிய மண் விளக்கில் இருக்கக்கூடிய மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உப்பில் கண்வீழ்ச்சிங்க அப்படின்னா கண்ட நாள் முழுவதுமே உங்களையும் அறியாமல் ஒரு சுறுசுறுப்பு நிச்சயமாகவே இருக்கும் இன்னே தெரியல இன்றைக்கி நல்லா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய திரேகத்தில் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த உப்புக்கு அந்த அளவுக்கு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் உப்பு வந்து தண்ணியில் கழிச்சு மூச்சு ரொம்ப கழுவுறோம் வீட்டை கழுவுறோம் அப்படின்னு கழுவுறத வந்து உப்பு நீங்கள் நீ கேள்வியில் கேட்ட மாதிரி உப்புங்கிறது மகாலட்சுமி அம்சம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அதில் வந்து அந்த உப்பை வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த உப்பை வந்து தண்ணீரில் கழிச்சு வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியில் கால் வைக்கும் பொழுது அந்த மகாலட்சுமியை காலடியில் போட்டு மிதிக்கிற மாதிரி ஆகுது இல்லையா அதனால் இந்த மாதிரி தெரியாமல் சின்ன சின்ன தவறும் நான் ஆன்மீகத்தை நம்புகிறேன் சாமி கும்பிட்றேன் ஓமம் வளர்த்துறேன் யாகம் வளர்த்துறேன்னு தெரியாமல் உலகளாவிய நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தவறுகளை மறைத்தாலே போதும் இந்த உலகத்தில் தார்மீகமான தரித்திர நிலைமையை விளக்கி மிகப்பெரிய சரித்திரத்தை யாராக இருந்தாலும் படைக்க முடியும் அல்லது யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான ஏகபோகமான ஆன்மீக விதி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் உப்பு வந்து நார்மலாக சமையலுக்கு மட்டும்தான் ருசிக்காக போடுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ ஒரு அம்சங்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொன்னது அந்த நம்ம வீடு கிளீன் பண்ணும்போது உப்பு கிளீன் பண்ணிட்டு நம்ம அந்த லட்சுமி அம்சம் உள்ள ஒரு விஷயத்தை வந்து மிதிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வந்து நாங்க வந்து கத்துக்கிட்டோம் நீங்க சொல்றது மூலியமா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னதுக்காக நாயகர்களே சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் பெண்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய விஷயத்துக்கு உங்களுடைய மனசுக்கு பதிய வச்சு ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்களை பத்தி நமக்காக சொன்னாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள எபிசோடாவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் நம்மளோட நிகழ்ச்சியில பார்த்துட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரன் நிறைய பேர் வந்து சந்திக்கணும் இல்ல அட்லீஸ்ட் அவர்கிட்ட தொலைபேசி மூலயமாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க சார் பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன்

பரப்பது தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்